ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா வந்து எல்லாம் படிச்சுட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரிக்கு ஃபைனல் மினிட் ஸ்டெப்ஸ் நான் கொடுக்க வந்திருக்கேன், யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஃபைனல் மினிட் ஸ்டெப்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா கொஷின்ஸும் போட்டாச்சு. ஸோ இப்போ ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் திரும்பவும் தரேன். 70 out of 70 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 4 lessons போட்டிருந்தேன், ஹைட்ராக்ஸிக்கு தனி 1 shot போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே நம்ம வந்து வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் தெரியணும். தயவு செய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்ன கொஷின்ஸ் படிக்கிறேன்னு தெரியல, தமிழ் மீடியமும் போட்டாச்சு, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு என்னெல்லாம் பார்க்கணும், ஃபைனல் மினிட் டிப்ஸ் அது கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். ஒன்றே ஒன்று, நமக்கு 5 mark 5 அட்டன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தான் ஒன்றே ஒன்று, க்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், ஜோன் ரிஃபைனிங், சரிங்களா, ஆட்டோ ரிடக்ஷன், மான்ஸ் ப்ராசஸ், வேனார்கல் மெத்தட், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். ஸோ இதெல்லாம் விட்டுறவே வேண்டாம், ஓகேவா? சைனல் லீச்சிங், சிமெண்டேஷன் ஃபைனலி, அண்ட் ஆல்சோ மெட்டாலிக் நேச்சர், இனர்ட் பேர் எஃபெக்ட், அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பி பிளாக் எலமெண்ட், அடுத்த யூசஸ் ஆஃப் போரான், யூஸ் ஆஃப் போரிகேஸ், யூஸ் ஆஃப் சிலிக்கான், அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிக்கான்ஸ், பி பிளாக் 1 சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து ஆல்சோ கிராஃபைட் அண்ட் டைமண்டோட ஸ்ட்ரக்சர் படிச்சுங்க, ஹாலோட்ராஃபிசம், ஹாலோட்ராஃபிசம் இன் பி பிளாக் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் கேட்டினேஷன், ஓகேவா, பொட்டாசியம் எப்படி ப்ரிப்பேர் ஆகும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாமே. ஸோ அடுத்து சாலிட் ஸ்டேட்டில் 3 ஷார்ட்கி ஃப்ரெங்கல், பிசிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சி பர்சன்டேஜ், ஓகேவா? ஸோ பேக்கிங் எஃபிஷியன் பிசிசியோடது, அண்ட் பேக்கிங் எஃபிஷியன்ஸாக சிம்பிள் கியூபிக்கோடது, டென்சிட்டி ஆஃப் யூனிட்ஸல், ஓகேங்களா? பிராக்லா பார்த்துக்கோ, கிறிஸ்டலைன் அமார்ஃபஸ் சாலிட் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோ. ஸோ மெட்டலிஸ்கஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க, டாப்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த லெசனில், ஆனிஸ்ட்ரோஃபி ஐசோட்ரோஃபி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்க மாட்டேன், வேணும்னா பார்த்துக்கலாம். ஆனால் அயனி கிறிஸ்டலோட கேரக்டரிஸ்டிக் கண்டிப்பாக படிக்கணும், 3 characteristics. வை அயனிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் பிரிட்டில் அதுவும் பார்த்துக்கோங்க, ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் செல்ஸ், யூனிட் செல்ஸ் பார்த்துக்கோங்க, டிஃபைன் யூனிட் செல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த லெசனில். கெமிக்கல் கெண்டிக்ஸில் 1st order 0 order டெரிவேஷன், ஹாஃப் லைஃபோட 1st order 0 order, ஹர்னியஸ் இக்வேஷன் 2 marks அந்த ஃபார்மில் எழுதி ஜஸ்ட் அந்த 3 பேர் எழுதினா போதும், என்ன என்னங்கிறது. ஸோ இவ்வளோ தான், மாலிகுலரிட்டி அண்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட்லா, ரெண்டு டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்கோங்க. ரேட்லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க, ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த 7 lessons இருக்குது. எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வீடியோவில் சொல்லிவிட்டேன், 5 minute டிப்ஸ் இது. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ராக்சைட் டெரிவேட்டிவ் 1 shot எல்லாமே போட்டேன், நேம்ஸ் ரியாக்ஷன் ஃபைனலாக சொல்கிற ஒரு 10 names ரியாக்ஷன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், தேலின் ரியாக்ஷன், தேலின் ஃபியூஷன், ஸோ அடுத்து கப்ளிங் ரியாக்ஷன், ரீமர் டீமன், டவுஸ், இந்த 5 ஒன்று வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஈத்தர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஃபங்க்ஷனல் குரூப், ஸோ மெட்டாமெரிசம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபீடல் கிராஃப்ட் அண்ட் வில்லியம் சிந்தசிஸ், ஆட்டோ ஆக்சிடேஷன் ஈத்தர். ஸோ அடுத்து விக்டர்மேட்டஸ், லூகாஸ்டஸ்ட், ஆல்கஹால் சைடு, கிளைகாலோட ஆக்ரோலின் ப்ரிப்ரேஷன், ஆக்ரோலின் ப்ரிப்ரேஷன் வந்து கிளிசரலோடது, டிஎன்ஜி ப்ரிப்பேர்டு வந்து கிளிசரலோடது, அதையும் பார்த்துக்கோங்க. கிளைகாலோடது அது ரெண்டு இருக்குது பார்த்துக்கோங்க, ஓகேவா? சப்போனிஃபிகேஷன் அதாவது கிளிசரலோடது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்வான்ஸ் ஆக்சிடேஷன் மறந்துட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து, அந்த ஃபைனல் மீட் டிப்ஸ் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நான் சொன்னது இப்போ எல்லாமே படிச்சுங்க, 2 mark தான், 3 mark தான், 5 mark தான். கம்பல்சரி என்ன வரும் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து 2 mark நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வரலாம், இல்லை அப்படின்னா ஹாஃப் லைஃப் பீரியட் சம்மனால பார்த்தீங்கன்னா 2 mark எழுதிடலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஏதாவது நேம்ஸ் ரியாக்ஷன் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி தான் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா, ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் புக் பேக்கில் நான் ஒரு 3 questions மார்க் பண்ணி கொடுத்தேன், அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் 1 shot பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா புக் பேக் ஏதாவது கம்பல்சரியில் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை ஈஸியாக கூட கேட்கலாம். 1 mark எல்லாமே புக் பேக் படிச்சுட்டு நான் 1 shot ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் போட்டாது பார்த்தீங்கன்னா 1 mark சென்டம் எடுத்துடலாம், 1 mark வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துடலாம். ஸோ சாலிட் ஸ்டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புக்கின்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. நான் இன்னொன்று சொல்லுவேன், இந்த பிளிஸ்டர் காப்பர் 1st lesson அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவு தான் புக் பேக்கே நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 15-13 வந்துடும், 2-3 ட்விஸ்ட் பண்ண போகிறாங்க அந்த ஹைட்ராக்சிலேருந்து தான். ஸோ இவ்வளவு தான், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 mark எழுதுங்க, 1 mark நிறைய தெரிஞ்சால் 1 mark எழுதுங்க, இல்லைனா ஸ்ட்ரைட்டாக 5 mark போயிருங்க. 5 mark முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 mark 3 mark முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 mark போன போதும். இல்லை 1 mark எனக்கு 10க்கு மேலே தெரியுங்கன்னா ஃபஸ்ட்டு 1 mark எழுதுங்க. ஃபஸ்ட்டு 2 pages நீட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் நீட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுதுங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. 70 minutes தான் நமக்கு, சாரி 90 minutes தான் நமக்கு. ஸோ அதனால் 5 into 5 25 அடிச்சிருங்க, 6 5 mark, 6 3 mark, 6 2 mark, 14 1 mark, 15 1 mark. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள்.